என்ன நிகழ்ந்ததுன்னு சொல்லி சொன்னால், இந்த மனோரீதியான பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிட்டுங்கிறனால என்னையோட தொடர்புள்ள நபர்கள் வந்து அவங்க பொருளாதாரத்தில் வந்து அவங்கள அறியாமலே முன்னேறிட்டாங்க. அவங்களும் கூட பொருளாதாரத்தில் முன்னேறனே முன்னேறலை. அவங்க மனசு சரியான நிலையில் அவங்க செய்கிற தொழில் எல்லாமே சிறப்பாக நடக்க ஆரம்பிச்சிட்டது. கம்பெனியில் வந்து நஷ்டமாக போன கம்பெனி எல்லாமே வந்து லாபகரமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டது. சின்ன கம்பெனியாக இருக்கிறவங்க கம்பெனி விருத்தி பண்ணக்கூடிய நிலைமை ஏற்பட்டுது. அப்போ என்ன காரணம்னு சொல்லி சொன்னால், மனோரீதியான பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணிட்டோன்னு சொன்னால் அது புறத்தையுமே சரி பண்ணிடும். நாம் என்ன பண்ணணும், புறத்தை சரி பண்ணி அகத்தை சரி பண்ணணும்னு நினச்சி தப்பான ஒரு முடிவு எடுத்துகிட்டு இருக்கோம். புறத்தை வந்து சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. புறத்தை சரி பண்ணணும்னா சரி பண்ணிக்கலாம் தான். ஆனால் நம்மளோட பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு மனதளவில் தான் வந்து பிரச்சனை இருக்குது. உண்மையிலும் எல்லா பிரச்சனைகளுமே வந்து மனதில் தான் இருக்குது. நம்ம மன உணர்வு உண்மையிலே நம்ம ஆசைப்படுறது சரி பண்ணணும்னு நினைக்கிறது எல்லாமே வந்து புறப்பொருள் மேலே நம்ம ஒரு சால்ஜாப்புக்காக நம்ம சொல்லிக்கிற மொழியை உண்மையில் நம்ம டிமாண்ட் பண்ணுறது, நம்ம எய்ம் பண்ணுறதெல்லாம் மன உணர்வுகளை தான் எய்ம் பண்ணியிருக்கோம். புறப்பொருளுங்கிற பேரில் மன உணர்வுகளை தான் நம்ம எய்ம் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எதையும் அடையணுங்கிறது எல்லாமே அகத்தை தான் அடையணும்னு நினைக்கிறோம். அக உணர்வை தான் மாற்றம் அடையணும்னு நினச்சிட்ருக்கோம். அக உணர்வு தான் சீராக இருக்கணும்னு நினச்சிட்ருக்கோம். அகந்தான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிட்ருக்கோம். அப்போ இந்த அகத்தில் உள்ள பிரச்சனையை வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அகத்தில் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதோட அக பிரச்சனை சால்வ் ஆயிடும். உண்மையிலேயே நம்மளை வந்து பயமுறுத்தி எவ்வளவோ புதாகாரமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து தானாகவே தன்னைத்தானே அழிச்சிக்கிடுது. நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னாலேயே இந்த அகப்பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிடும். அகப்பிரச்சனையை சால்வ் ஆகிட்டான்னு சொல்லி சொன்னால் புறப்பிரச்சனை பிரச்சனையே கிடையாது. நீங்கள் துன்பமே இல்லை, பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி சொன்னால் அப்புறம் வெளி காரியங்கள் வெளி நிகழ்வுகள்லாம் உங்களை துன்பப்படுத்தவே முடியாது. நீங்கள் அகத்தளவில் உள்ள நிகழ்வுகளை வந்து சீராகிட்டோன்னு சொல்லி சொன்னால் புறத்தில் ஒரு பிரச்சனையுமே சால்வ் ஆக வேண்டியது, எல்லாமே சால்வான மாதிரி தான். இப்போ நம்ம வந்து இந்த அகத்தில் வரக்கூடிய உணர்வு புறத்தில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் இது இன்னும் கொஞ்சம் நம்ம அதை அணுக முடியும். இப்போ உதாரணமாக நமக்கு கோபம் வருதுன்னே வச்சுக்கிடுங்க. ஒருத்தர் வந்து நம்மகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிடுறாரு, அவர் மேலே நமக்கு கோபம் வந்துடுது. இதை எப்படி நம்ம தீர்க்கிறது? நம்ம கோபத்தை நம்ம தீர்க்கறதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நம்ம பார்த்தோம். அப்போ அதை விட்டுட்டால் என்ன ஆகும்? நம்ம அடுத்தவர் மேலே அதை பிரயோகம் பண்ணிட மாட்டோமா? நமக்கு வர கோபத்தை வந்து இன்னொருத்தர் மேலே பிரயோகம் பண்ணிட்டோம்னு சொன்னால் அது என்ன ஆகும்? பிரச்சனை இன்னும் கொஞ்சம் அக்ரவேட் ஆகும். அப்போ புறத்தில் வந்து நம்முடைய அகத்தில் ஏற்பட்ட கோபம் வந்து புறத்தில் மாறாதபடி அதை சரி பண்ணுறதுனா என்ன? நம்ம அக உணர்வு வந்து புறத்துக்கு பரவாமல் புறத்தில் உள்ள பிரச்சனையை ஏற்படுத்தாதபடி சரி பண்ணுறதுனா என்னங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ நம்ம அகத்தில் நமக்கு ஒரு கோபம் வருது, ஒருத்தர் நம்மகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிடுறாரு, நமக்கு கோபம் வருது. நம்ம என்ன பண்ணிடறோம்? பதிலுக்கு அவரை திட்டிடுறோம். எல்லாரையும் ஒன்று போல் பதிலுக்கு திட்டிடுறோமா இன்னு சொல்லி யோசித்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நமக்கு சக நிலையில் இருக்கிறவங்கள ஈஸியாக திட்டிடுவோம். அல்லது நம்முடைய சபார்டினேட்டாக இருக்கணும், ஈஸியாக திட்டிடுவோம். நம்முடைய மேலதிகாரியாக இருந்தோன்னு சொல்லி இருந்தார்னு சொல்லி சொன்னால் மனசுக்குள்ளே தான் திட்டோம். வெளிப்படையாக திட்டணுன்னே இன்னும் கொஞ்சம் பிரச்சனை ஆயிரும். அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் முதல்ல வரக்கூடிய கோபம் வந்து அன்கான்சியஸாக வருது. அது பெரியவராக இருந்தாலும் சரி சின்னவராக இருந்தாலும் சரி அதுக்கு நம்ம அது ஆளை பார்க்குறதில்ல. கோபம் வந்து அன்கான்சியஸாக வந்துடுது. நாம் கொண்டு வரணி கொண்டு வர்றதில்ல, நம்மளை அறியாமலே வந்துடுது. ஆனால் வந்த கோபத்தை வந்து கையில் எடுத்து பிரயோகம் பண்ணுறது முழுக்க நம்ம கையில் இருக்குது. அந்த அன்கான்சியஸ் பார்ட் வந்து நம்ம கையில் கிடையாது, ஆனால் கான்சியஸ் பார்ட் வந்து நம்ம கையில் இருக்குது. அதை எடுத்து பிரயோகம் பண்ணுறது நம்ம கையில் இருக்குது. ஒருத்தர் மேலே வெளிப்படையாக கோபப்படுறோம், இன்னொருத்தர் மேலே மனசுக்குள்ளே தான் கோபப்படுறோம், மனசுக்குள்ளே தான் திட்டிக்கிடுறோம். அப்போ வெளிப்படையாக கோபப்படுறதும் மனசுக்குள்ளே திட்டுறதும் வந்து நம்ம. அப்போ நடக்கக்கூடியதை வந்து எடுத்து அக்ரவேட் பண்ணக்கூடிய இது வந்து நம்ம கையில் இருக்குது.
செயல்படுத்துறதுங்கிறதுல தான் நம்ம என்ன செய்யணுங்கிறது இருக்கு. அந்த முதல் பார்ட்டை க்யூர் பண்ண நமக்கு இல்லை. அந்த கோபத்தை வந்து அதை அப்பப்படுத்தணுங்கிற வேலை நமக்கு கிடையாது. வேணும்னா நம்ம கையில் எடுத்துக்கிடலாம், வேண்டாம்னா கையில் எடுக்காமல் விடலாம். அந்த சுதந்திரம் நம்ம கையில் இருக்கு. ஒரு உணர்வு வந்து நம்மளை அறியாமல் ஏற்படும் பொழுது அதனுடைய ஒரு பவர் வந்து, அதனுடைய சக்தி வந்து 100% சக்தியோட இருக்கு. ஆனால் இது அன்கான்சியஸாக இருக்கிற வரைக்கும் தான். நம்ம கோபம் எப்படி வந்ததுன்னே நமக்கு தெரியாது, நம்மளை அறியாமலே வருது. நம்மளை அறியாமல் வரக்கூடிய கோபம் வந்து வெளிப்பு நமக்குள்ளே உருவாகும் பொழுது அதனுடைய பலம் வந்து 100% சக்தியோட இருக்கு. அதை எதிர்க்கிற சக்தி நமக்கு கிடையாது. கோபமே வராமல் பார்த்துக்கிடக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது. அந்த 100% இருக்க கோபம் வந்து அன்கான்சியஸாக கடைசி வரைக்கும் இருந்தான்னு சொன்னால் நமக்கு வந்ததே கூட தெரியாது. ஆனால் அது வெளிப்படுறது வந்து கான்சியஸாக வெளிப்படும். அது கான்சியஸாக வெளிப்பட்ட மாத்திரத்தில் அதனுடைய சக்தி வந்து 40% குறைஞ்சி போயிடும். 100% சக்தி வந்து 40% சக்தியாக மாறிடும். அப்போ அதை எடுத்து நம்ம வந்து அடுத்தவங்க மேலே பிரயோகம் பண்ணுறதோ, அதை நம்ம பிரயோகம் பண்ணாமல் இருக்கிறதோ, இங்கே கூட சுதந்திரங்கிறது நம்முடைய கான்சியஸுக்கு இருக்குது, நம்முடைய இன்டெலிஜென்ஸுக்கு இருக்குது, நம்முடைய அறிவுக்கு இருக்குது. அந்த அறிவுக்கு அந்த நேரத்தில் சக்தி வந்து 60% சக்தி இருக்குது. நம்ம வேண்டாம்னா அதை எடுத்துக்கிடலாம், வேண்டாம்னா எடுக்காமல் இருந்துடலாம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம்னு சொல்லிங்கன்னா, ஒரு கோபம் வரும்பொழுது அதை நம்ம நியாயப்படுத்திடுறோம். நம்ம கோபம் சரியான கோபம் தானே சொல்லி நியாயப்படுத்தும் பொழுது நம்ம கையில் எடுத்துடுறோம். அப்போ நியாயப்படுத்தலாம், நம்ம கையில் எடுக்க மாட்டோம். கோபம் வரலாம், அது நியாயம் இல்லைன்னு நம்ம கையில் எடுக்க மாட்டோம். இது நம்ம இப்படி தப்பி படிக்கக்கூடாதுன்னு சொல்லி நியாயப்படுத்தி அதை நம்ம கையில் எடுக்கும் பொழுது அது இன்னும் அக்ரவேட் ஆயிடும். அந்த 40% சக்தியாக இருக்கிறது வந்து பழையபடி 100% சக்தியாக டெவலப் ஆயிடும். நம்ம 60% சக்தி அந்த 40%ஓட சேர்ந்துக்கிடும். அதாவது ஒரு ஒரு சமீபத்தில் வந்து ஒரு ஃபிசிக்ஸ் ஒரு சயின்ஸில் வந்து ஒரு சின்ன ஒரு சோதனையை ஒருத்தர் பண்ணி காட்டினார். ஒரு டிவி நிகழ்ச்சியில் ஒரு சோதனையை வந்து ஒரு அறிவியல் ரீதியான சோதனையை ஒன்று நடத்தி காட்டினார். அது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது எப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த மெழுகுவர்த்தி வந்து எப்படி எரியுது, மெழுகுவர்த்தி எரியறதுனுடைய தன்மை என்னங்கிறத அதில் விளக்கி கட்டிருந்தார். இப்போ நம்ம மெழுகுவர்த்தி எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால், கரண்ட் வீட்டில் திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுது. ஒரு மெழுவர்த்தியை பற்ற வைக்கணும்னு சொல்லி மெழுவர்த்தி பற்ற வைக்கிறா தீக்குச்சியை பொருத்துறோம். பொருத்தி பார்த்தோம்னு சொன்னால் அந்த மெழுவர்த்தி திரியில் நம்ம பற்ற வைக்கிறோம். ஒரு குச்சியில் பற்ற வைக்க முடியல, அணைஞ்சு போயிடுது. அந்த தீக்குச்சி பற்ற வச்சு கொஞ்சம் நேரம் எரிஞ்சாலும் கூட சரியாக, அப்புறம் ரெண்டாவது குச்சி பற்ற வச்சு மெழுவர்த்தி எரிய வைக்கிறோம். மெழுவர்த்தி எரியவும் கரண்ட் பழடி வந்துடுது. சரி, கரண்ட் வந்துட்டுன்னு சொல்லி மெழுகுவர்த்தி ஆஃப் பண்ணிடுறோம். மெழுகுவர்த்தி ஆஃப் பண்ணோடனே பழையபடியும் கரண்ட் போயிடுது. இப்போ பழையபடியும் நாம் என்ன பண்ணிடுறோம், மெழுகுவர்த்தியை பற்ற வைக்கணும்னு நினைக்கிறோம். தீக்குச்சி அதே மாதிரி பற்ற வைக்கிறோம்னு சொல்லி சொன்னால், இப்போ முதல்ல வந்து நம்ம தீக்குச்சியை பற்ற வச்சு எத்தனையோ தடவை வந்து திரியில் கொண்டு நீட்டி பற்ற வச்சாலும் கூட சரியாக பற்ற வைக்கல. ஆனால் எரிஞ்சு அணைஞ்சு போன மெழுகுவர்த்தியில் தீக்குச்சியை கொண்டு அந்த திரிகிட்ட கொண்டு போகிறதுனாலே தீ பிடிச்சிக்கிடுது இல்லை, அதுக்கு முன்னாலே தீ பிரிச்சுக்கிடும். அப்போ அது ஏன்னு சொல்லி அதை கேள்வி கேட்குறாங்க. முதல்ல திரியில் வந்து தீயே பிடிக்கல, ரெண்டு குச்சியை பற்ற வச்சு வேஸ்ட் பண்ணோம். இப்போ அணைஞ்ச மெழுகுவர்த்தியில் நம்ம தீக்குச்சியை வந்து பக்கத்தில் கொண்டு போனாலே நெருப்பிடிச்சிருது, திரிகிட்ட கூட கொண்டு போக வேண்டியதில்லை, ஏன் அப்படி தீ பிடிக்குது கேட்டான்னு சொல்லி சொன்னால், உண்மையில் அந்த மெழுகுவர்த்தி எரியறது வந்து அந்த திரியினுடைய உதவினாலே எரியலை, அந்த மெழுகு உருகி ஒரு வேப்பர் மாதிரி வெளியே வருது, அந்த வேப்பரில் தான் தீ எரியுது. இந்த மெழுகுவர்த்தியை நீங்கள் அணைச்சாலும் கூட அந்த வேப்பர் வந்து கொஞ்சம் நேரம் அங்கே தான் இருக்கும். பழையபடி நீங்கள் வந்து தீக்குச்சி அந்த வேப்பர்கிட்ட கொண்டு போன உடனே பேத்தி பிடிச்சிக்கிடுது. இப்போ இதே மாதிரி தான் என்ன சொல்லி சொன்னால், நம்முடைய கோபம் வந்து நமக்கு வரும்பொழுது அது அன்கான்சியஸாக வந்து அது கான்சியஸாக வரும்பொழுது மறைஞ்சிருது. மறைஞ்சாலும் கூட அதனுடைய வேப்பர், அதனுடைய ரெஸ்பான்ஸ், அதனுடைய வந்து ஒரு தாக்கம் வந்து கொஞ்சம் நேரம் இருக்குது. அதுதான் வந்து ஒரு 40% ஒரு ரெசிடியூ மாதிரி கொஞ்சம் நேரம் இருக்குது. இப்போ நாம் ஜஸ்டிஃபை பண்ணும் பொழுது அது பர்தராக ஃப்ளாரப் ஆயிருது.
அப்போ நாம் வந்து நாமளாக வந்து கான்சியஸாக அதை வந்து பழையபடி நீங்கள் வந்து அதை வந்து எடுத்துக்கிட்டால் தான் வந்து அதை வந்து அக்ரவேட் ஆகுது ஒழிய இல்லைன்னா தானாகவே மறைஞ்சு போயிடும். இப்போ இதுதான் வந்து எல்லா உணர்வுகளுடைய அம்சமே இப்படி தான் இருக்குது. நாம் உண்மையில் அங்கே சீரமைக்கிறதுக்கு ஒன்றுமே தேவையில்லை, அதே தானாக போயிடுது. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி சொன்னால், சில நேரங்களில் நியாயமாக கோபப்பட வேண்டிய அவசியம் கூட ஏற்படலாம். இப்போ உதாரணமாக நம்ம ஒரு வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், ஒரு பைத்தியக்காரன் நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடறான், அதை ஒன்று நம்ம பார்த்தோன்னு ஒரு கோபம் வருது. அந்த கோ பயன்படுத்தி அவன்கிட்ட ஏதாவது ரெண்டு வார்த்தை சொன்னால் தான் அவன் அந்த வீட்டை விட்டு அவன் வெளியே போவான். நமக்கு கோபமே வரலை, அவனை பார்த்தா சிரிப்பு தான் வருதுன்னு சொல்லி சொன்னால் அவன் என்ன பண்ணான், அவன் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு நம்மளை வெளியே அனுப்பிவிட்ருவான். அப்போ நம்ம சில நேரங்களில் சில நம்முடைய உணர்வுகளை வந்து நமக்கு அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறக்காக சில உணர்வுகள் வருது. அந்த உணர்வை பயன்படுத்தி சூழ்நிலையை நம்ம நிர்வாகம் பண்ணிக்கிடலாம். ஆனால் தேவையில்லாமல் நம்ம அக்ரவேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லாமல் நம்முடைய உணர்வுகளை எடுத்து நம்ம சண்டைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த உணர்வுகள் எல்லாமே தானாகவே தன்னை சரி பண்ணிக்கிடுது. நாம் ஏதாவது பண்ணுறதுனால தான் அந்த ப்ராப்ளமே வருது. நாம் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லி சொன்னால் அங்கே நம்ம சீரமைக்கிறதுக்கு கிடையாது. எல்லா உணர்வுகளுமே அரை வினாடி இருந்து அப்படியே மறைஞ்சு போயிடும். அன்கான்சியஸாக வருது, கான்சியஸாக வரவும் மறைஞ்சு போயிடும். இப்போ நாம செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி சொன்னால், புறக்காரியங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா நம்ம அடாப்ட் பண்ணிக்கிடலாம், இல்லைன்னு சொன்னால் நம்ம அடாப்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அதில் தான் புறக்காரியங்களை பொறுத்தளவில் நம்ம செய்ய வேண்டிய செயல் என்ன, ஒரு தர்ம நியாயங்களுக்கு உட்பட்டு நாம் என்ன செயல் வேணாலும் செய்யலாம். அப்போ புறக்காரியங்களுக்கு தேவைப்பட்டுன்னு சொன்னால் நம்ம வரக்கூடிய உணர்வுகளை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிடலாம், இல்லைன்னு சொன்னால் நம்ம அடாப்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக நம்ம வந்த உணர்வுகளை நீ போகணும்னு சொல்லி வெளியேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், இப்போ நம்ம தெருவில் வாசலில் எத்தனையோ வியாபாரங்கள் தள்ளுவண்டியில் தள்ளி போயிட்டே இருக்கிறாங்க, காய்கறி போகுது, வேறு ஏதாவது பிளாஸ்டிக் ஜாமான்கள் போகுது, பழங்கள் போகுது, இப்படி ஏதாவது போயிட்டு இருக்குது. இப்போ நமக்கு என்ன நினைக்கிறோம், நம்ம ஒரு கீரை மட்டும்தான் வாங்கணும்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, கீரையை தவிர என்னெல்லாமோ போயிட்டுருக்குன்னு சொல்லி சொன்னால் நம்ம அதை கண்டுகிட வேண்டியது அவசியம் இல்லை. அது பாட்டுக்கு அவங்க நிற்க அவங்க நிற்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு சொல்லிவிட்டு அவங்க கிட்ட போயிட்டே இருப்பாங்க. கீரை போயிட்டு இருந்தால் நம்ம வேணும்னா கூப்பிட்டு வாங்கிக்கலாம். இப்போ இதே மாதிரி தான் நம்முடைய உணர்வுகள் எல்லாமே அந்தந்த ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு. நமக்கு தேவை இருந்தனா நம்ம வேணால் எடுத்துக்கிடலாம், தேவையில்லை நம்ம எடுத்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எடுக்கலைன்னா அது அவள் முழுட்டு போயிடும். அப்போ நம்ம சீரமைக்கிறதுக்குன்னு சொல்லி எதுவுமே கிடையாது, நம்ம அனுப்பி வச்சு அதை அப்புறப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா உணர்வுகளுமே தானாகவே சால்வ் ஆயிடும். எப்படி வந்து எல்லாம் தானாகவே போகிற மாதிரி இது நம்முடைய உணர்வுகளும் நம்மள்கிட்ட வந்து தானாகவே போயிடுது. அப்போ நம்ம செய்ய வேண்டிய செயல் எல்லாமே புறத்தில் தான் செயல்கள் இருக்குது ஒழிய அகத்தில் செயல் இல்லவே இல்லை. ஏன்னா நாம் என்ன பண்ணிடறோம், அந்த அகத்தையும் புறத்தையும் ஒரு தவறான முடிச்சு போட்டு நம்ம அங்கேயும் இங்கேயும்னு சொல்லி குழம்பிக்கிட்டே இருக்கோம். அப்போ உண்மையில் வந்து நம்ம தீர்வு செய்ய வேண்டிய இடமே அகந்தான். ஆனால் அந்த அகத்தையும் நம்ம தீர்வு செய்கிறதுக்கு என்ன சொல்லி சொன்னால், நமக்கு கான்சியஸாக தீர்வு செய்கிறதுக்கு ஒன்றுமேங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லி சொன்னால், அகத்து தீர்வு ஏற்பட்டுன்னு சொன்னால் அந்த தீர்வு வந்து புறத்துக்கும் சரியாயிடும். நம்ம சரியான நிலையில் புறத்தை நம்ம எளிமையாக மீட் பண்ணக்கூடிய அளவில் நம்ம எளிமையாக மீட் பண்ணிடலாம். சில மாதங்களுக்கு முன்னால் கோயம்புத்தூருக்கு போயிருக்கும் பொழுது ஒரு மருத்துவர், அவர் அவருடைய பிரச்சனைக்காக ஒரு சால்வேஷனுக்கு வந்தார். அப்போ அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சோகம் என்னன்னு சொல்லி சொன்னால், அவருக்கு ஒரே குழந்தை தான், அந்த குழந்தை வந்து 1.5 வயசில் இறந்து போயிடுது. அதனால் ஏற்படக்கூடிய துயரத்தை அவரால் தாங்க முடியல. அதுக்கு அவருக்கு மனசில் உறுத்தலாகவே இருந்துக்கிட்டே இருக்கு, மனசில் ஒரு வேதனை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. அப்போ அவர் என்கிட்ட வரும்பொழுது என்ன சொன்னார்னு சொல்லி சொன்னால், இப்படி நான் ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கிட்டேன், என்னுடைய மனைவியால் அதை மேனேஜ் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அதே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கு, மனநலமும் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது, சைக்காட்டிஸ்டெல்லாம் போய் ஆலோசனை எல்லாம் கேட்டுட்ருக்குறோம், இன்னும் சரியாக வரலை, என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க.
அப்போ தான் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்முடைய மனது வந்து ரெண்டு விதமாக செயல்படும். ஒன்று என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய மனதினுடைய ஒரு அம்சம் வந்து சிந்தனையை உருவாக்குது, தாட். இன்னொன்று என்னன்னு சொல்லி சொன்னால், நாமளே சிந்திக்கிறோம், திங்கிங். இந்த தாட்டுங்கிறது வந்து அதுபோக்கில் வரும், நாம் கொண்டு வர்றதில்ல. நம்மளை அறியாமல் வரக்கூடியது வந்து தாட்டுன்னு நம்ம சொல்கிறோம். நாமளாக வந்து கான்சியஸாக நாமளே திங்க் பண்ணுறது வந்து திங்கிங்னு சொல்கிறோம். இந்த ரெண்டு அம்சம் வந்து நம்முடைய மனதில் செயல்படும். இப்போ அந்த குழந்தை இறந்து போன ஒரு நிகழ்வு வந்து நமக்கு ஒரு மன உளைச்சலை நமக்கு ஏற்படுத்துது. அதை பற்றிய சிந்தனை நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது, அதை பற்றிய துக்கம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ நாம் கொண்டு வரலை, அதுவாக வருது, அந்த சிந்தனை அதுவாக வருது, இந்த துக்கம் அதுவாக வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ நாம் என்ன பண்ணிடுறோம், ஆஸ் எ பேரண்ட், நம்முடைய குழந்தை, ஒரே குழந்தை, அது இறந்து போனது எவ்வளோ துக்கமான சம்பவம், அது துக்கப்படுறது தானே நியாயம், துக்கப்படத்தானே செய்யணும்னு சொல்லி அதை வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுறோம், அதை நியாயப்படுத்துகிறோம். அப்படி நியாயப்படுத்தும் போது என்ன ஆயிருன்னு சொல்லி சொன்னால், அந்த தாட் வந்து திங்கிங்காக மாறிடும், நம்முடைய கான்ட்ரிபியூஷன் அங்கே வந்துடும். தாட்டாக இருக்கிற வரைக்கும் நம்முடைய கான்ட்ரிபியூஷன் கிடையாது, அது திங்கிங்காக வரும்பொழுது நம்முடைய கான்ட்ரிபியூஷன் வந்துடும். அப்புறம் அடுத்தாவில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இதே நமக்கு சிந்தனை வந்துக்கிட்டு இருக்குது, இதே துக்கம் நமக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்குது, இதனால் நமக்கு பிளட் ப்ரெஷர் ஏறுது, ஹார்ட் ப்ராப்ளம் வருது, மயக்கம் வருது, தூக்கம் வரல, சாப்பிட முடியல, மனோரீதியான ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி நமக்கு ஒரு பயமுறுத்தல் ஏற்படும். இது இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ என்ன பண்ணிடுறோம், நம்ம இது இப்படி இப்படி இருக்குதுன்னு சொல்லி பயப்படும் பொழுது பழையபடி என்ன சொன்னால், அந்த தாட்டை வந்து திங்கிங்காக மாற்றிடுறோம். முதல்ல ஜஸ்டிஃபை பண்ணும் பொழுதும் தாட்டை திங்கிங்காக மாற்றிடுறோம். இது இப்படி நம்மளை வந்து தொந்தரவு பண்ணுதேன்னு சொல்லி நினைக்கும் பொழுதும் நம்ம வந்து அதை வந்து தாட்டை பழையபடி திங்கிங்காக மாற்றிடுறோம். அப்போ நம்முடைய கான்ட்ரிபியூஷன் வரும்பொழுது, அது திங்கிங்காக வரும்பொழுது அந்த ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் அக்ரவேட் ஆயிடும். அப்போ நாமளாக செய்யும் பொழுது அந்த ப்ராப்ளம் வந்து உயிர் பெற ஆரம்பிச்சிடும். அந்த தாட்டாகவோ வெறும் உணர்வாகவோ இருந்துன்னு சொல்லி சொன்னால், அதனுடைய ஆயுள் வந்து அரை வினாடி தான், ரிப்பீட்டடாக கூட வரலாம், நம்மளை அறியாமலே கூட வந்துக்கிட்டே இருக்கலாம், ஆனால் வந்ததுன்னா வந்து வந்து மறைஞ்சு போயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம திங்கிங்காக நம்ம வந்து இன்டர்ஃபியர் பண்ணி நம்முடைய சக்தியை, நம்முடைய கான்ட்ரிபியூஷன் நம்ம கொடுக்கும் பொழுது அது திங்கிங்காக வந்ததுன்னு சொல்லி சொன்னால், அது நம்ம உயிர் கொடுத்து நாமளே உயிர் கொடுத்துறோம். நாமளே உயிர் கொடுக்கும் பொழுது நாம் தான் அதை அப்புறப்படுத்தி ஆக வேண்டியிருக்கும் வழியே, தானாக போகாது. அப்போ நம்ம வந்து அது தானாகவே வரும்போது நம்ம அதை ஒன்றுமே பண்ணாமல் விட்டுட்டோன்னு சொன்னால், 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வரலாம், 10 நிமிஷத்துக்கு வரலாம், அப்படியே வந்து அது தானாகவே அது நம்மளை விட்டு போயிடும். இதே இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு உதாரணத்துக்கு தான், இப்போ எல்லா ப்ராப்ளமும் இதே மாதிரி தான். நாம் வந்து திங்கிங்காக, தாட்டை வந்து திங்கிங்காக மாற்றிக்கிட்டே இருக்கோம், ஏதோ ஒரு வகையில் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிடுறோம். நாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால அந்த ப்ராப்ளம் வந்து அக்ரவேட் ஆயிடும். அப்படி அக்ரவேட் ஆகலைன்னு சொல்லி சொன்னால் அது தானாகவே சரியாயிடும். இப்போ இதில் வந்து நம்முடைய உணர்வையும் நம்முடைய செயல்பாடும் தான் நிறைய இடத்துல வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். எப்படி நாம் வந்து உணர்வுகளை எடுத்து நம்ம எப்படி செயல்படுறது, ஏன்னா நமக்கு நிறைய இதுகள் வந்து நம்மளறியாமல் உணருது. நம்மளறியாமல் வரக்கூடிய உணர்வுகளை வந்து நம்மளை உணர்வை வந்து நம்ம டீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு பார்த்தோம். ஆனால் எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம எப்படி, நம்ம எக்ஸ்டர்னலுக்கும் இன்டர்னலுக்கும் என்ன தொடர்புங்கிறத நாம் இன்னும் கொஞ்சம் ஆய்வுக்கு எடுத்து நம்ம பார்த்தா தான், இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுடைய பிரச்சனைகளோட ஆய்வு பண்ணும்பொழுது தான் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது வந்து நாம் மேம்போக்காக சொன்னோன்னு சொன்னால் ஒரு டோட்டலாக சொல்ல முடியும். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பிரச்சனைகள் எப்படி அதை எதிர்கொள்கிறாங்கங்கிறது அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக தான் பார்க்க முடியும். அப்போ இண்டிவிஜுவலாக பார்க்கும் பொழுது ஒரு பிரச்சனை நீங்கள் ஒழுங்காக சால்வ் ஆகிட்டேங்கன்னு சொல்லி சொன்னாலே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். ஏன்னா பிரச்சனைகளினுடைய ஆணி வேர் வந்து ஒன்று தான், ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குன்னே இன்னொரு பிரச்சனை இருக்கலாம், ஆனால் ரெண்டு பேருக்கும் காமனாக உள்ள மேட்டர் ஒன்று தான். இதே மாதிரி ஒரு நண்பர் வந்து, அவர் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர், அவர் அவருடைய குழந்தையை பற்றி ஒரு கேள்வி கேட்டார். என்னுடைய குழந்தை வந்து சின்ன பையன்தான், ஆனால் அவன் என்ன பண்ணிடுறான், கோவப்பட்டு அடுத்த பையங்களை அடிச்சிடுறான்,
இப்போ அவனை எப்படி நான் ஒன்று அட்வைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தார். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தனை வந்து பையன் இப்படி அடிச்சிட்டான்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லி சொன்னால், நீ எப்படிடா அவனை அடிக்கிறது, நீ கோபப்பட்டு இப்படி அடிக்கிறியா, நீ இப்படி இந்த மாதிரி பண்ணலாமா சொல்லி நம்ம அவனை பொதுவாக நம்ம அவனை சத்தம் போடும். இப்போ அவனை அவன் என்ன சொல்லுவான்னு சொல்லி சொன்னால், அவன் என்ன ஏசனான், சும்மாவான அடித்தான், அவன் ஏசனா நான் திருப்பி அடிச்சிட்டேன்னு சொல்லி சொல்லுவான். அப்போ அவன் பக்கத்தில் அவனுடைய செயலுக்கு அவன் பக்கத்தில் ஒரு நியாயம் இருக்கும். அப்போ உண்மையில் வந்து என்ன நிகழுது அந்த பையனை பொறுத்தளவில், அதை எப்படி நம்ம எடுத்துக்கிடுறது. இப்போ ஒருத்தன் ஏசும் பொழுது என்ன பண்ணு சொன்னால் நமக்கு கோபம் வந்துடுது. இப்போ உனக்கு ஒருத்தன் ஏசனான்னு சொன்னால் கோபப்படுறது இயல்பு தான். இப்போ உன்னுடைய நிலையில் நான் இருந்தாலும் கோபம் வர்றது இயற்கை தான், கோபப்பட்டதில் தப்பு கிடையாது. ஆனால் அதை வந்து நீ எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கிறதுல தான் நம்ம சரியான முறையில் திருத்திக்கிடணும். உன்னுடைய செயலில் வந்து 50% சரியானதால் தப்பு கிடையாது. அடுத்த 50% வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் நாகரிகமாக நடந்துக்கிடணும். கோபப்பட்டது தப்பு கிடையாது, அதை செயல்படுத்துறது தப்பு. இன்னும் உன்னுடைய நாகரிகமாக நடந்துக்கிட்டது இன்னும் கொஞ்சம் நீ அடுத்தது திருத்திக்கிடணும். நீ இப்போ அடித்தது தப்பு பரவாயில்ல, இனிமே இந்த மாதிரி அடிச்சுக்கிடாத. கோபப்பட்டதில் தப்பு கிடையாது, நீ உன் இடத்துல நான் இருந்தாலும் கோபப்பட்டுக்கு தான் செய்வேன். ஆனால் செயல்படுத்துறதுங்கிறதுல இன்னும் கொஞ்சம் விவேகமாக நடந்துக்கிடணும். அவன் கோப்பே அவன் ஏசனாங்கிறாக்க நம்ம அடிச்சிட்டோன்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து இன்னும் வரம்பு மீறி செயல்பட்டோன்னே அர்த்தம். அதனால் அதை நம்ம இன்னும் கொஞ்சம் நாகரிகமாக நடந்துக்கிடணும்னு சொல்லி இப்போ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி என்னன்னு சொல்லி நம்முடைய அகத்தினுடைய நிகழ்வுகள் வந்து புறத்தில் நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக புறத்தில் இருந்தது. ஆனால் அக நிகழ்வுகளை நம்ம சரி பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அகத்தை நம்ம சரி பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைங்கும் பொழுது அகம் தானாகவே சரியாயிருது. இப்போ இந்த அக நிகழ்வுன்னு சொல்லி சொன்னால், இப்போ அந்த இதில் என்ன சொல்லி சொன்னால், இப்போ நம்ம அந்த ஆன்மீக பொருளாவில் இந்த சரணாகதிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. பக்தி, எல்லாருமே பக்தியை வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த பக்தியை வந்து எல்லாருமே விசேஷமாக சொல்லும் பொழுது பக்தியினுடைய உச்சமான நிலைங்கிறது தான் சரணாகதிங்கிறது. அந்த சரணாகதியை பொறுத்தளவில் எல்லா பொறுப்பையும் இறைவன்கிட்டே ஒப்படைச்சிடுறது. நீ தான் பொறுப்பு ஐயான்னு சொல்லி இறைவன்கிட்டே ஒப்படைச்சிடுறது. இறைவனே நீ பார்த்துக்கிடுவான், எனக்கு பொறுப்பு கிடையாதுன்னு சொல்லி இறைவன்கிட்டே ஒப்படைச்சிடுறது. இப்போ இதனால என்ன ஆயிருந்து சொல்லி சொன்னால், எல்லா பொறுப்பையும் இறைவன்கிட்ட ஒப்படைக்கும் பொழுது இவனுக்கு மனதில் வந்து ஒரு சாந்தி ஏற்படுறது வாய்ப்பு. ஏன்னா இவனுக்கு எந்த பொறுப்புமே இல்லை, எல்லா பொறுப்பையும் இறைவன்கிட்ட ஒப்படைச்சிடறான். இப்போ இதில் வந்து பிரச்சனை சால்வ் ஆகத்தான் செய்யுது. ஆனால் இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், உண்மையில் எதை ஒப்படைக்கிறது தான் சரியான சரணாகதின்னு சொல்லி சொன்னால், நம்ம மனோ இயக்கத்தை இறைவன்கிட்ட ஒப்படைக்கிறது தான் சரி. புறத்தையும் இறைவன்கிட்ட ஒப்படைக்கிறதுங்கிறது உண்மையில் வந்து பிரச்சனை புறத்தில் கிடையாது, அகத்தில் தான் பிரச்சனை இருக்குது. ஆனால் இங்கே என்ன சரணாகதியில் என்ன பண்ணிடுறாங்கன்னு சொல்லி சொன்னால், புற நிகழ்ச்சிகளை மட்டும்தான் இறைவன்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி ஒரு அணுகுமுறை இருக்குது. அகத்தை பொறுத்தவரை இறைவன்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி அணுகுமுறை இல்லை. ஏன்னா உண்மையான சரணாகதி என்னன்னு சொல்லி சொன்னால், அகத்தை இறைவன்கிட்ட ஒப்படைக்கிறது தான் உண்மையான சரணாகதி. அது இறைவன்கிட்ட ஒப்படைச்சாலும் சரி, அல்லது எந்த பொறுப்பும் எடுக்காமல் இருந்தாலும் சரிதான். இப்போ இறைவன்கிட்ட ஒப்படைக்கிறதுனால அகன்னு சொல்லி சொன்னால், அதை சீரமைக்க வேண்டிய பொறுப்பை நம்ம எடுத்துக்கிடலங்கிற அர்த்தம் தான். அதே நம்ம அகத்தை சீரமைக்க வேண்டிய பொறுப்பை நம்ம எடுக்காமல் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கும். அல்லது இறைவன்கிட்ட நம்ம அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறதுனால அகத்தை சீரமைக்கிற பொறுப்பை நம்ம விட்டுறோம். அந்த நிலையில் அந்த சரணாகதி தத்துவம் தான் அங்கே வேலை செய்யுது. அப்போ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கும். இப்போ அந்த அகத்தை வந்து நம்ம ஏன் இறைவன்கிட்ட ஒப்படைக்கலன்னு சொல்லி சொன்னால், இப்போ உதாரணமாக நமக்கு ஒரு நல்ல எண்ணங்கள் வருது, ஒரு நல்ல உணர்வு வருது,